Hey guys, welcome back to your gaming times. Into the Red Dota in the second part gameplay. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலராக ஸ்டோரி மோட் பார்க்குறோம். பட் இதில் நடுவில் வந்து கார்னேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நல்லாயிருக்கு. இந்த மூடம் நல்லாயிருக்கு, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர் இது வேண்டான்னு சொன்னீங்க, கார்னேஜ் வேண்டாம், டெய்லி கார்னேஜ் வேண்டாம், நீங்கள் அதுக்கு பதிலாக ஸ்டோரி மோடே போடுங்கன்னு சொன்னீங்க. அதையும் போடுறேன், இதுவும் போடுறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான கன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக, விளையாட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இல்லை இது வேண்டவே வேண்டான்னா ஸ்ட்ரிக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க, இதை விட்டுடலாம். சரிங்களா, இப்போ நம்ம டெய்லி கார்னேஜ் தான் பார்க்க போகிறோம். கார்டல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டபுள் கன்னு வந்து நமக்கு கொடுத்து இந்த ரன்னு ஓட சொல்ல போகிறாங்க. இதில் கிட்டத்தட்ட 120 கில்லு வந்து எதிர்பார்க்குறாங்க ஸ்டார்டிங்கு. அவ்வளோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க ஓடி பார்த்துருவோமே. உண்மையாக பவர்ஃபுல்லான ஒரு கன்னு தான். நீங்கள் ஹேண்ட் கன் மொக்கையாக இருக்கும் நினைக்க வேண்டாம், ஹேண்ட் கன்னாக இருந்தாலும் செம பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. வா, எடுக்கிற ஸ்டைலே மானவரியாக இருக்கே. போடு பார்த்தீங்களா, பவரு ஹெட் ஷாட்டு தான், ஒரே ஷாட்டு தான். கேலே இந்த கௌபாய் வேடத்தில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கௌபாய்ஸ்லாம் இப்படி தான் ரெண்டு கன்னு வச்சுக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே, 44 புல்லட்ஸ், வெல் டன். 120 கில் என்னால் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, உண்மையாகவே தெரியல. பட் ஐ எம் கோயிங் டு ட்ரை. அப்பா இப்படி தான் சுடணும், ஏன்னா சிங்கிள் ஷாட் கன்னு, மானாவரே சுட்டாதான் கில்லு விழும். ஏதோ மிஷின் கன்னாக நம்ம சுடலாம், இது சிங்கிள்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் சுடணும். ஓ வராதிங்கடா, தூக்க வராதிங்கடா, கிரியேட் எடுக்கும்போது மட்டும் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா. அப்படிங்க அப்பா நம்மளால் முடியாதுரா அப்பா, இது என்ன மிஷின் கன்னா, இது ஹேண்ட் கன்னை வச்சுக்கிட்டு அந்த கும்பலில் போய் எப்படா முடியும், ஓவராக பண்ணுறீங்களடா. இது வரைக்கும் 40 கில்லு தான் வந்திருக்கு, வாங்கி கட்டிக்கிறதுக்குனே வரானுங்க. ஓ வா வா, ஓ மை காட், ஏன்னா கையில் மிஷின் கன் இருக்க மாதிரியே இத்தனை ஜாம்பி அனுப்புறீங்க, எப்படா சொல்ல முடியும். அப்பா பயபுல தாண்டி போயிடுச்சு நம்மளை. ஐயோ மேட்டில் வரும்போது பயமாக இருக்கேன். போட்டண்டா, சாவுடா சாவுடா. அம்மா ரீலோ காவாமி, ஒரு புல்லட்டில் சாவுங்கடா, அதெல்லாம் நல்லாயிருக்கு. சூப்பர், 74 120 கில் எடுத்து தாண்டா நான் சாவேன். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு, என்னடா ஹைட்டாக வரான், இவ்வளோ ஹைட்டாக இருக்கான், சாவங்கடா. சூப்பர் இல்லை, அப்படியே கொத்தா எடுத்தம்பர் கில்லு. ஹேய் என்னைய அது தப்பிச்சேன் தப்பிச்சேன், 110 சூப்பர். இன்னும் ஒரு 20 10 கில்லு, செத்துரு. ஓ ஐயோ வரானே வரானே வரானே, மாட்டிக்கிட்டேன் நினைக்கிறேன். 130 கில்லு, சூப்பர்ரா, வேற லெவல்ரா. தப்சிரு, ஐயோ மாட்டிக்கிட்டேன். சேவர்லாம் எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, விட்டுரு போதும். 120 கிலோ இருக்கிறதே பெரிய விஷயம். போதும்டா போதும்டா, என்ன கடிக்க அடிக்கிறாங்க. ஸோ 120 கிலோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஐ மீன் 135 கிலோ, 120 தாண்டிட்டேன், கண்டிப்பாக எனக்கு கோல்டு கொடுப்பாங்க. எஸ் 50 கோல்டு கொடுக்குறாங்க, வெல் டான். 135 கில்ஸ், 50 கோல்டு, சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டல் ட்வின்ஸோட பார்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. என்னால் முடிஞ்சால் நைட்டுக்குள்ளே இந்த கார்னேஜில் எப்படியாவது ஒரு 200 கில் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த கேம் பிளே பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. முக்கியமாக இந்த கன்னுக்கு இவங்க கொடுக்குற இந்த ஜாம்பிஸ் ஓகேவா, அதையும் கரெக்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே.